வெல்கம் டு ரீதுஸ் கிச்சன் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, முள்ளங்கி பரோட்டா வீட்ல எப்படி செய்யலாம்ன்றதான் பார்க்க போறோம். இது கிட்டத்தட்ட ஆலு பரோட்டா ஸ்டைல்ல இருக்கும். வெங்காயம், முள்ளங்கி இதெல்லாம் வச்சு ஒரு சூப்பரா ஒரு ஸ்டஃபிங் செஞ்சு அதை சப்பாத்தி மாவுல ஸ்டஃப் பண்ணி செய்யற பரோட்டா. இது டிஃபரெண்ட் டேஸ்டா இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க இது எப்படி செய்யலான்றத பார்ப்போம். இதுக்கு 1 கிலோ முள்ளங்கி எடுத்திருக்கேன். சோ இதை நல்லா வந்துட்டு கழுவி எடுத்துக்கலாம். இப்போ சம்மர் சீசனில் முள்ளங்கி வந்து நல்ல சீப் ரேட்டு கிடைக்குது. ஸோ என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். முதல் முள்ளங்கிகளை நல்லா இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். முள்ளங்கி எடுத்துக்கிறதுக்கே நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இது சாப்பிட்டா சளி பிடிச்சிரும்னு. ஆனால் இந்த ஸ்டைலில் நீங்கள் வந்து முள்ளங்கி பரோட்டா செஞ்சு பாருங்கள், கோல்டு பிடிக்கவே பிடிக்காது. இப்போ முள்ளங்கிகளோட தோலை வந்து ஃபர்ஸ்ட் நல்லா சீவி எடுத்துக்கலாம். இப்போ தோல் சீவிய முள்ளங்கிகளை நல்லா வந்து திருவி எடுத்துக்கலாம். முள்ளங்கியில் நிறைய நீர்த்தன்மை இருக்குது. இப்போ திருவும் போதே வந்து நிறைய தண்ணி விடும். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ வந்து பிழிஞ்சு எடுத்தோன்னா அவ்வளவு தண்ணி வந்து அதுலேருந்து வரும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த தண்ணி தன்மை எல்லாத்தையும் வந்து பிழிஞ்சு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். முள்ளங்கி செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லது, மெயினாக கேன்சருக்கும் ரொம்ப நல்லது சொல்லுவாங்க. இதில் நிறைய நார் சத்து இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த ஜூஸை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே குடிக்கிறதுனால ஸ்கின்னுக்கும் நல்லது, அது மட்டும் இல்லாமல் லிவருக்கும் ரொம்பவே நல்லது. இப்போ முள்ளங்கிகளெல்லாம் பிழிஞ்சு தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ 6-7 பெரிய வெங்காயத்தை நல்லா புடிசு புடிசாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கு. இப்போ 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம புடிசு புடிசாக நறுக்கி வச்சிருக்க வெங்காயங்களை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வந்து பிரவுன் கலர்ல சேஞ்ச் ஆகணும். சோ அந்த அளவுக்கு நம்ம பொறுமையா வந்து வதக்கணும். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகும்போது அது வந்து ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். இப்போ 5-6 பச்சை மிளகாவை நல்லா பொடிசு பொடிசாக நறுக்கி இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, கலர் வந்து நல்லா வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வந்து பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சிருந்த முள்ளகிகளை இதோட ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கலாம். முள்ளங்கி, வெங்காயம் இதெல்லாம் ரெண்டும் சேர்ந்து வந்து நல்லா வந்து வதக்கணும். அப்போதான் வந்து அதோட ஈரத்தன்மை வந்து போயிடும். இது போல் செய்யும்போது வந்து சளி பிடிக்காது. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு, காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வாட்டிக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம கடாயில் போட்டு வாட்டிக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயாச்சு. கடைசியாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி ஆற விட்டுடலாம். இந்த முள்ளங்கி ஸ்டஃபிங் ஆறத்துக்குள்ளே நம்ம சப்பாத்தி மாவு வந்து பிசைஞ்சு வச்சிடலாம். இதுக்கு 4 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஜீரணத்துக்காக நம்ம வந்து ஓமம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஓமத்தூள் போடுறேன். ஸோ உங்கள்கிட்ட ஓமம் இருந்தால் அப்படியே வந்து க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள். இப்போ இதெல்லாம் ஒன்று சேர கலந்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நம்ம சப்பாத்திக்கு வந்து எப்படி பிசையுமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக பிசையணும். சாஃப்டாக பிசையும் போது பரோட்டா சூப்பர் சாஃப்டாக வரும். இப்போ நல்லா வந்து பிசைஞ்சதுக்கு அப்புறமா இப்போ நடுவில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். எண்ணெய் விடும்போது சப்பாத்தியாக இருந்தாலும் சரி, பரோட்டாவாக இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் தரும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நம்ம சப்பாத்தி மாவை நல்லா வந்து சாஃப்டாக பிசையணும். அமுக்குனா வந்து உள்ளே போகும். நம்ம விரலை விட்டோம்னா மாவு உள்ளே போகணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் கிட்ட ஊற வச்சிடலாம் தட்டு போட்டு மூடி. இப்போ நம்ம சப்பாத்திக்கு வந்து எப்படி திரட்டுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து திரட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து திரட்டிக்கலாம். நல்லா ரவுண்டாக திரட்டினதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டஃபிங் செஞ்சு வச்சுருந்தோம்ல, ஆற வச்சுருந்தோம்ல முள்ளங்கியோடது, அதை நடுவில் 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வச்சுட்டு நம்ம புடவைக்கு வந்து எப்படி ஃப்ளீட்ஸ் எடுப்போமோ அந்த அளவுக்கு ஓரங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் ஒன்று சேர்த்ததுக்கு அப்புறமா மேலே வந்து எக்ஸஸ் மாவு இருக்கும். ஸோ அதை வந்து கட் பண்ணி நெக்ஸ்ட்டு சப்பாத்திக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து தட்டிட்டு கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டுட்டு நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து வந்து திரட்டாதீங்க. சும்மா லைட்டாக வந்து திரட்டினாலே போதும். திருப்பி திருப்பி போட்டு திரட்டுங்க. இது ரொம்ப மெலிசாக திரட்டணும்னு அவசியம் கிடையாது. சும்மா மீடியம் ஷேப்க்கு நம்ம திரட்டி எடுத்துக்கலாம் போதும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு தவா நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம திரட்டின மாவை போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நல்லா முன்னாடியும் பின்னாடி நல்லா வேக வச்சு எடுத்தோன்னா நம்மளுக்கு முள்ளங்கி பரோட்டா ரெடி. இது கிட்டத்தட்ட வந்து ஆலு பரோட்டா ஸ்டைலில் தான் இருக்கும். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். இதோட நம்ம ரைத்தாவோ இல்லைன்னா ஏதாவது கிரேவி வச்சு சாப்பிட்டா சூப்பர் சைடிஷாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் பிச்சு காட்டுறேன், உள்ள ஸ்டஃபிங் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. சரிதாஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.